வேதாந்த தேசிக யதீந்திர கடாக்ஷ லப்த த்ரையந்த சார மணபத்ய குணம் புதாக்ரியம் நாராயணாத்ய இது துரிய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகர மாஸ்ரயாமஹா. நமஸ்தபாயை, இன்றைய தினம் ஸ்ரத்தா வகுப்பினுடைய 6வது செஷன்ல நாம் இருந்துருக்கோம். இதுவரைக்கும் நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு சன்ஸ்கிரிட், அதை தொடர்ந்து இன்ட்ரோடக்ஷன் டு லிபி, லிபி ஞானம்னா என்ன அப்படிங்கிறத பத்தியும், அதை தொடர்ந்து ஸ்வராட்சராணி என்னென்ன, அதை எப்படி உச்சரிக்கிறது, அதை எப்படி எழுதுறது, அதை தொடர்ந்து வெஞ்சனாட்சராணி அப்படிங்கிற ரீதியில கவர்கம், சவர்கம், டவர்கம், தவர்கம் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த வகுப்புல அந்த வர்க்க அக்ஷராணி என்று சொல்லக்கூடிய 5 வர்க்கங்கள் காணப்படுகிறது. வெஞ்சனாட்சராணியில 5 வர்க்கங்கள் காணப்படுகின்றன. அவை யாவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, கவர்கம், சவர்கம், தவர்கம், தவர்கம் அண்டு பவர்கம். அதுல சோஃபார் இது வரைக்கும் நம்ம தவர்கம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். அதை எல்லாம் அழகா எழுதி அனுப்பிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இவ்வளவு ஸ்ரத்தையா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து ரொம்ப நல்லா இருக்கு. உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இதே முயற்சியை தொடர்ந்து நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விஞ்ஞாபனம். பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, இப்போ அந்த வர்க்க அக்ஷரங்கள் அப்படிங்கிறதுல நம்ம இப்ப பார்க்க வேண்டிய வர்க்கம் எந்த வர்க்கம் அப்படின்னாக்கா, பவர்கம், ப அப்படிங்கிற எழுத்து. அதுல இருக்கக்கூடிய 5 அக்ஷரங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு 5 எழுத்துக்களும், அதை தொடர்ந்து இன்றைய வகுப்பிலே அந்தஸ்தாஹா என்று சொல்லக்கூடிய அப்படிங்கிற 4 எழுத்துக்கள், அதுக்கு அந்தஸ்தாகான்னு கொடுக்குற, அதை பின்னாடி சொல்ல போறேன். அந்த 4 எழுத்துக்களும், ஊஷ்மானஹா என்று சொல்லக்கூடிய சஷ சஹ, அந்த 4 எழுத்துக்கள், அந்தஸ்தாஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு 4 அக்ஷரங்கள் யரலவ, ஊஷ்மானஹா என்று சொல்லக்கூடிய சஷ சஹ அந்த 8, பவர்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 5 அக்ஷரங்கள். ஆக 13 அக்ஷரங்கள்ல இந்த வகுப்புல நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதனால கவனமா அதை நீங்க நான் எப்படி எழுதுறேன் அப்படிங்கிறத கவனிச்சு அதே மாதிரி நீங்களும் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட் உங்ககிட்ட கொடுக்கு. இப்ப நம்ம வகுப்புக்குள்ள போலாம். பவர்கம் அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பிளாக் போர்டில் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்ப எழுத போறது பவர்கத்தினுடைய முதல் எழுத்தாக இருக்கக்கூடிய ப, பிஏ ப. இது என்னது, தமிழ சொல்லவில்லையா, ப என்று சொல்லக்கூடிய அக்ஷரம் ப, பிஏ ப, பிஏ ப. திரும்ப அதே எழுத்த எழுதுற, கவனமா கவனிங்க. ப, இது என்னது, ப, பிஏ ப, பிஏ ப. இது என்ன எழுத்து, பவர்கத்தினுடைய முதல் அக்ஷரமாக இருக்கக்கூடிய ப, பிஏ ப. அழிச்சுடுறேன். 2வது எழுத்து, பவர்கத்தினுடைய 2வது எழுத்து ப, பிஹெச்ஏ ப, ப எழுதுறோம் பாருங்க, கவனமா கவனிங்க. இது என்னது, ப, பிஹெச்ஏ, பிஹெச்ஏ, ப, 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 பி ஹெச் ஏ, ப. திரும்ப சொல்ல பாருங்க, பி ஹெச் ஏ, ப. எப்படி எழுதுன்றது பாருங்க, கவனமா கவனிங்க. ப, பி ஹெச் ஏ, ப, பி ஹெச் ஏ, ப, பி H A P.
இது என்ன எழுத்து? ப பி எச் ஏ ப ப ப. அடுத்து பவர்கத்தினுடைய மூன்றாவது எழுத்து என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ எழுதி பழக போறோம். பவர்கத்தினுடைய மூன்றாவது எழுத்து ப, பி ஏ ப, பி ஏ ப. எப்படி எழுதுற பாருங்க, கவனமா கவனிங்க. ப, பி ஏ ப. எப்படி உச்சரிக்கிறேன்? பி ஃபார் பால் அல்லது பி ஃபார் பாய் சொல்றோம் இல்லையா, அந்த ப. ப எப்படி எழுதுறது திரும்ப பாருங்க. இது என்னது? ப, பி ஏ ப, பால் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உச்சரிக்கணும். ப, இது பவர்கத்தினுடைய மூன்றாவது அக்ஷரம் ப. அடிச்சிடலாமா, அடுத்த எழுத்து போற பாருங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எழுத்து பவர்கத்தினுடைய ப வரிசையில் இருக்கக்கூடிய நான்காவது அக்ஷரம். பவர்கத்தினுடைய நான்காவது அக்ஷரம் என்ன எழுத்து? ப. எப்படி உச்சரிக்கிறேன்? ப. அதை எப்படி எழுதுறதுன்றத பாருங்க. ப, என்னது? ப. திரும்ப கிளியரா எழுதுற பாருங்க. தமிழ்ல ஆ போடுவோம் இல்லையா, ஆ தமிழ்ல ஆ போடுற மாதிரி போடுங்க, அது வந்து ப, பி ஹெச் ஏ ப. திரும்ப எழுதுற பாருங்க, ஒரு சுழி, அவ்வளவு. தமிழ்ல ஆ எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதுனா அது என்ன அப்படின்னாக்கா, பி ஹெச் ஏ ப, பாஸ்கரா. அதுக்கு எப்படி நம்ம பதம் சொல்றோம்? பாஸ்கரா, அந்த ப, பி ஹெச் ஏ ப, ப ப ப ப அப்படின்ற நாலு எழுத்தை பார்த்துருக்கோம். பவர்கத்தினுடைய ப என்ற வரிசையில் இருக்கக்கூடிய நான்காவது எழுத்து ப. எப்படி உச்சரிக்கிற பாருங்க, அந்த நான்கு எழுத்தை ப ப ப ப. திரும்ப உச்சரிக்கிற பாருங்க கவனமா, ப ப ப ப ப ப ப ப. அடிச்சிடலாமா. இப்ப நம்ம எழுத போறது பவர்கத்துல இருக்கக்கூடிய ஐந்தாவது எழுத்து, அது என்ன? ம, எம் ஏ ம. அது என்னது? ம. இது என்ன எழுத்து? ம, எம் ஏ ம. தமிழ்ல இருக்கு இல்லையா, ம இதா ம அப்படின்னு நம்ம தமிழ் எழுதுறோம் இல்லையா, அது என்னது? ம. திரும்ப சம்ஸ்கிருத மாவ எழுதுறேன், கவனமா பாருங்க எப்படி எழுதணும்ட்டு. ம, ம. இது என்ன எழுத்து? ம. என்ன எழுத்து? பவர்கத்தினுடைய ஐந்தாவது எழுத்து ம, எம் ஏ ம. ப ப ப ப ம, ப ப ப ப ம. திரும்ப உச்சரிக்கிறேன், பவர்கள் எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும்? ப ப ப ப ம, ப ப ப ப ம. இது வரைக்கும் நம்ம ஐந்து வர்க்கங்கள் பார்த்துருக்கோம். ஒரு ஒரு வர்க்கத்திலையும் ஐந்து அக்ஷரங்கள் என்ற அடிப்படையில வெஞ்சனாட்சராணி மொத்தம் எவ்வளவு சொன்ன? 33. அந்த 33ல 25 எழுத்துக்கள் எது அப்படின்னாக்கா வர்க்க அக்ஷரங்கள் தான். கவர்கம் 5 எழுத்துக்கள், சவர்கம் 5 எழுத்துக்கள், டவர்கம் 5 எழுத்துக்கள், தவர்கம் 5 எழுத்துக்கள், பவர்கம் 5 எழுத்துக்கள். ஆக ஐந்து வர்க்கங்களை சேர்த்தா
25 எழுத்துக்கள் நாம சொல்லலாம். அதுதான் இது வரைக்கும் உங்களுக்கு நான் எழுதி போட்டிருக்கேன். அத கலந்து ஆரம்பிச்சு மறுபடியும் நான் உங்களுக்கு என்ன பண்றேன், உச்சரிக்கிற பாருங்க. க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம. திரும்ப சொல்றேன், கவனமா கவனிங்க. கவர்கத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும்? க க க க ங சவர்கம் ச ச ஜ ஜ ஞ டவர்கம் ட ட ட ட ந தவர்கம் த த த த ந பவர்கம் ப ப ப ப ம. அப்படிங்கிற எழுத்து வரைக்கும் நாம 25 வெஞ்சன அக்ஷரங்களை கத்துருக்கும். அதை தொடர்ந்து நாம இப்ப கத்துக்க போற எழுத்துக்களுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா, அந்தஸ்தாகா அந்தஸ்தாகா அப்படிங்கிற அக்ஷரங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு பேர் அது, அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம், கிராமட்டிக்கல் டேர்ம் ஒன்று கொடுக்குறோம். அதனுடைய பேர் என்ன? அந்தஸ்தாகான்னு கொடுக்க போறோம். அவை மொத்தம் எத்தனை அப்படின்னாக்கா, how many letters are there அப்படின்னாக்கா 4 letters. என்னென்ன அந்த 4 letters? அதனுடைய முதல் எழுத்து என்ன? அதுதான் இப்ப உங்களுக்கு நான் எழுத போறேன். ஏ ஐயா, இது எனது தமிழ் இருக்கலையே ஐயா தெரியும் உங்களுக்கு. ஐயா ஒய்ஏ யா, இது எனது ஒய்ஏ யா. அந்தஸ்தாகா மொத்தம் 4 அக்ஷரம் சொல்லியிருக்கோம். அந்த 4ல முதல் எழுத்து ய. எப்படி எழுதுற? திரும்ப அதே எழுதுற பாருங்க, அதே யக்காரத்தை எழுதுற பாருங்க. ய ய எனது இது ய ஒய்ஏ ய ஒய்ஏ ய அந்தஸ்தாக 4 வர்ணங்கள் இருக்கு. அந்த 4 வர்ணங்கள்ல முதல் எழுத்து ய ஒய்ஏ ய. இப்ப நம்ம இரண்டாவது எழுத்துக்கு போக போறோம். அதாவது அந்தஸ்தாகா என்று சொல்லக்கூடிய 4 எழுத்துக்கள்ல இரண்டாவது எழுத்துக்கு போக போறோம். அது என்ன? கவனமா பாருங்க. ய முடிஞ்சிருத்து, அடுத்த எழுத்து ர. அப்படின்னு உச்சரிக்கணும். அது என்னது? அந்தஸ்தாக 4 வர்ணங்கள், அதுல முதல் எழுத்து என்ன எழுதணும்? ய. அடுத்த இரண்டாவது எழுத்து என்ன? ர. ஆர் ஏ ர. எப்படி எழுதுற பாருங்க. அத இது என்னது? ர. ஏ ர. அடுத்த எழுத்து என்ன? எழுதியாச்சு, அடுத்த எழுத்து போறப்ப ல. அடுத்த எழுத்து என்ன? ல. ல. இது என்னது? ல. எல்ஏ ல. எல்ஏ ல. ல எப்படி எழுதுற பாருங்க, கவனமா கவனிங்க. ல. இது என்னது? ல. எல்ஏ ல. அந்தஸ்தாக 4 வர்ணங்கள், ய ர ல. இது மூணாவது எழுத்து அந்தஸ்தாக, அதுல இது மூணாவது எழுத்து ல. எல்ஏ ல. எல்ஏ ல. இது என்னது? ல. அடுத்த வர்ணம்
நான்காவது, அதாவது அந்தஸ்தாக என்று சொல்லக்கூடிய அதுல நான்காவது வர்ணம் என்னது? வ, தமிழ்ல போடுவோம் இல்லையா, வ விஏ வ வ எப்படி எழுதுற பாருங்க. வ இது என்னது? வ விஏ வ ய ர ல வ அந்தஸ்தாக ய ர ல வ ய ர ல வ. திரும்ப உச்சரிக்கிறேன், இப்ப நீங்க எழுதிருக்க நான்கு எழுத்துக்கள் என்ன, கடைசியா எழுதிருக்க நான்கு எழுத்துக்களுக்கு பேரு அந்தஸ்தாக என்று பெயர். அது எப்படி உச்சரிக்கணும், ஹவு டு ப்ரொனவுன்ஸ் அப்படின்னாக்கா ய ர ல வ. அடுத்து நம்ம பார்க்க போறது ஊஷ்மானஹா. அடுத்த நான்கு இன்னும், அதாவது மொத்தம் வெஞ்சனாட்சராணி 33 அப்படின்னு சொன்னோம். வர்க்கங்கள் அடிப்படையில மொத்தம் என்ன பண்ணோம், 25 எழுத்துக்களை கத்துட்டோம். அதுக்கு அடுத்தது அந்தஸ்தாக, அது ஒரு நான்கு. சோ 25 + 4 எத்தனாச்சு, 29 ஆயிடுச்சு. சோ 33 ரிமைனிங் இருக்கிறது, இன்னும் 4 லெட்டர்ஸ். அதுக்குதான் என்ன பேர் கொடுக்கிறோம், ஊஷ்மானஹா. என்ன பேர் கொடுக்கிறோம், ஊஷ்மானஹா அப்படிங்கிற பேர் கொடுக்கிறோம். அவை யாவை, அந்த அக்ஷரங்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நான் ஒன்னொன்னா எழுத போல. ஊஷ்மானஹான்னு சொல்லக்கூடிய அதனுடைய முதல் அக்ஷரம் என்ன அப்படின்னாக்கா ச. பாருங்க, ச ச எஸ்ஏ போட்டு, எஸ்ஏ எஸ்ஏ போட்டு எஸ் கீழே ஒரு டாட் வச்சுக்கணும். ஏன்னா திரும்ப அதுக்கு இன்னும் மறுபடியும் ஒரு ஒர்க் இருக்கு. எஸ் போட்டுண்டு எஸ் கீழே ஒரு சின்ன டாட், ஏ எஸ் ஏ ச. எப்படி உச்சரிக்கிறேன், ச ச எப்படி எழுதுறேன்னு பாருங்க, கவனமா கவனிங்க. ச எஸ் ஏ ச. ஊஷ்மானஹா அதுல இரண்டாவது எழுத்து என்னன்றது இப்ப நம்ம பார்க்க போறோம். அடுத்தது இரண்டாவது அக்ஷரம் என்ன அப்படின்னாக்கா ஷ, எஸ் ஹெச் ஏ ஷ. எப்படி எழுதுற பாருங்க, கவனமா கவனிங்க. இது என்னது, ஷ தமிழ்ல போடுவோம் இல்லையா, ஷ ஷ எஸ் ஹெச் ஏ ஷ ஷ சங்கர் சொல்லும், சண்முகன் சொல்றல்ல அந்த ஷ ஷ. எப்படி போட்டாத கவனிங்க கவனமா. இது என்னது ஷ, இது ஊஷ்மானஹா என்று சொல்லக்கூடிய அந்த வரிசையில இது எத்தனாவது எழுத்து, இரண்டாவது எழுத்து. இது என்னது ஷ. அழிச்சிடுறேன், அடுத்த எழுத்து போலாமா. இப்ப நம்ம எழுதக்கூடிய எழுத்து ச, சரஸ்வதி. எப்படி சொல்லுவோம், சரஸ்வதியில சொல்லக்கூடிய முதல் அந்த ச, முதல் எழுத்தாக இருக்கக்கூடிய ச. எப்படி எழுதுற பாருங்க, ச. நம்ம தமிழ கேள்விப்படுறோம் இல்லையா, சரஸ்வதி இப்படி போடுவோமே, இந்த சா அதான் இப்படி உச்சரிக்கணும். இங்க என்ன பண்ணணும், எஸ் ஏ ச சாஃப்டா, ச சரஸ்வதி சரஸ்வதி அந்த ச. இது என்னது ச, எப்படி எழுதியிருக்கேன், திரும்ப அந்த சம்ஸ்கிருத அக்ஷரத்தை எழுதுற பாருங்க, ச. சரஸ்வதி அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ச.
அடுத்த அக்ஷரம் அதாவது கடைசி எழுத்து. ஊஷ்மானஹாலையும் கடைசி எழுத்து, வெஞ்சனாட்சராணியிலையும் கடைசி எழுத்து. அது என்ன எழுத்து அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது ஹ, ஹெச்ஏ ஹ, ஹரிஹரன் ஹ சொல்றோம் இல்லையா, அந்த ஹ. ஹெச்ஏ ஹ நம்ம எழுதுவோம் இல்லையா இப்படி. ஹ இது என்ன எழுது, ஹ ஹெச்ஏ ஹ. திரும்ப எழுதுற பாருங்க, கவனமா கவனிங்க. ஹ இதென்ன எழுத்து, ஹ. இது வெஞ்சனாட்சராணியில கடைசி எழுத்து, 33வது எழுத்து. ஹ கால தொடங்கி ஹ வரைக்கும் நாம எழுதி பழகிருக்கும். கிளியரா? என்னென்ன எழுத்துக்களை இதுவரைக்கும் நாம எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத மொத்தமா நான் இப்ப போடுற பாருங்க, கவனிங்க. இது வரைக்கும் நாம கத்துற எழுத்துக்கள் என்னென்னங்கிறத இப்ப உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ஸ்வராட்சராணி 15, வெஞ்சனாட்சராணி 33. அது அப்படியே ஆர்டரா சொல்லிண்டே வர பாருங்க. ஸ்வர வர்ணங்களை நம்ம என்ன சொல்லுவோம், அச் வர்ணஹா அப்படின்னு சொல்லலாம். அச் ஸ்வரம்னாலும் அச்னாலும் ரெண்டும் ஒரே ஒரு நேம் தான், ஒரே பேர் தான். அச் வர்ணஹா, ஸ்வர வர்ணஹா அல்லது ஸ்வராட்சராணி அப்படின்னாலும் எதை குறிக்கும், வவ்வல்ஸ் உயிர் எழுத்துக்களை குறிக்கும். வெஞ்சனாட்சராணி அதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஹலஹா, ஹ ஹலஹா, ஹெச்ஏஎல்ஏ ஹலஹா அப்படின்னா என்ன, கான்சனன்ஸ் அதாவது மெய் எழுத்துக்கள். அதுக்கு என்ன பேரு, வெஞ்சனாட்சராணின்னு சொல்லலாம், ஹலஹா ஹலஹான்னு சொல்லலாம், ஹல் வர்ணஹா. இப்ப நான் முதல்ல ஸ்வராட்சராணி என்ன நடந்த உச்சரிக்கிறேன், கவனமா பாருங்க. அ ஆ இ உ ஊ இது எல்லாமே உயிர் எழுத்துக்கள் ஸ்வராட்சராணி. எப்படி உச்சரிக்கிறேன், திரும்ப உச்சரிக்கிறேன். இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்தது வெஞ்சனாட்சராணி. க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ச ட ட ந த த த த ந ப ப ப ப ம ய ர ல வ ச ஷ ச ஹ. திரும்ப அகைன் மறுபடியும் உச்சரிக்கிறேன், கவனமா கவனிங்க. ஏன்னா ப்ரொனவுன்சியேஷன் தான் நமக்கு முக்கியம். சம்ஸ்கிருதம் அப்படின்னாலே நமக்கு எது முக்கியம், உச்சாரணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ப்ரொனவுன்சியேஷன் நம்ம கரெக்டா உச்சரிக்கணும். ஒரு தடவை தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதுவே கடைசியா கடைசி வரைக்கும் அதுவே தொடர்ந்துட்டே இருக்கும். அதனால கவனமா கவனிங்க. க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த ச த த ந ப ப ப ப ம ய ர ல வ ச ஷ ச ஹ என்பது உயிரெழுத்துக்கள் மற்றும் மெய்யெழுத்துக்களை உங்களுக்கு இங்க அழகா என்ன பண்ணிருக்கேன், டிஸ்பிளே பண்ணி கொடுத்துருக்கேன். இதை அழகா நீங்க பார்த்து உள்வாங்கிட்டு நம்மளால எத்தனை தடவை எழுத முடியுமோ அத்தனை தடவை நீங்க எழுதி பழகினா சுலபமா அடுத்த கிளாஸ்ல நம்ம மேற்கொண்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு அடுத்த கிளாஸ் என்ன வரும் அப்படின்னாக்கா சம்யுக்தாட்சராணி. நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்வராட்சராணி முடிச்சிட்டோம்,
வெஞ்சனாட்சராணி முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் லெவல்ல போகும்பொழுது சம்யுக்தாட்சராணி அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு நம்ம போக போறோம். அதுல ரெண்டு வகை இருக்கு, என்னன்னாக்கா ஸ்வர வர்ணங்களையும் வெஞ்சன வர்ணங்களையும் சேர்க்கறது காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வெஞ்சன வர்ணங்களையும் வெஞ்சன வர்ணங்களையும் அதாவது கான்சனன்ஸையும் கான்சனன்ஸும் சேர்த்தா எந்த மாதிரி வரும், அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், தரவா ஸ்வராட்சராணி 15 வெஞ்சனாட்சராணி 33 எழுத்துக்களையும் நம்ம நன்னா ஸ்திரமா நமக்குள்ள கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த லெவல்ல நம்மளால இன்னும் நன்னா கொண்டு போக முடியும். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா சம்யுக்தாட்சராணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்ஷரங்களை மேற்கொண்டு நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். ஏதாவது உங்களுக்கு சம்சயம் டவுட் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க எங்கிட்ட கேட்கலாம். ஒருத்தரா சுவாமி யாரா இருந்தாலும் ஒருத்தரா கேளுங்க. அதே மாதிரி நமக்கு கிளாஸ் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 40 minutes தான், இன்னொரு 5 minutes ஆட்டோமேட்டிக் அதுவே ரெக்கார்டிங் இதுவாயிடும். பாருங்க இல்ல எழுதும் போது சொல்றேன், எழுதும் போது அந்த இந்த சா எழுதும் போது நீர் போட்டது அஞ்சு மாதிரி போட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல கால் வாங்குறோம். கன்சாலிடேட் பண்ணதுல பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு போட்டு பக்கத்துல கால் வாங்குற மாதிரி இல்லையே, திரும்ப எழுதிட்டோமா பாருங்க. கவனிக்கும் ஃபர்ஸ்ட் சாதன சொல்றீங்க அத பாருங்க எப்படி எழுதுற பாருங்க. இதானே கேக்குறேன் ஆரியன் இதான் கேக்குறேன். தேவர் தேவர் டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணது இப்படி இருக்கு பட் ஓகே அந்த ரெண்டு சுழி இல்ல இல்ல அது அதாவது மேக் அது இப்போதைக்கு நீங்க பேசிக் லெவல்ல இது லேர்ன் பண்ணுங்க. அது என்னன்னாக்கா அது கொஞ்சம் சில விஷயங்கள் இப்ப வந்து ஸ்ருணோதி ஸ்ராவயதி ஸ்ரீ அம்மாலாம் போடும்போது நான் அதை சம்யுக்தாட்சராணி வரும்போது உங்களுக்கு நான் அதை சொல்றேன், அதனுடைய பரிணாமங்கள் எப்படி மாறும்ன்றதை நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். ஓகேவா, இப்ப ஸ்டார்டிங்ல நமக்கு என்ன பிரதானமா இருக்கோ அதை நம்ம இப்ப வந்து அதை தெரிஞ்சுக்கிறோம். மேற்கொண்டு இந்த அக்ஷரங்களுக்கு சில வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பா, அதை வந்து அரை மாத்திரையாக மாத்தும் போது எப்படி, வெஞ்சன வர்ணங்களோட சேரும் போது அதனுடைய பரிணாமம் எப்படி இருக்கும், அதனுடைய ஷேப் எப்படி இருக்கும்ங்கிறத மேற்கொண்டு கொடுப்பா. ரொம்ப சரி, நீ சொல்றத நான் புரிஞ்சுட்ட உள்வாங்கிட்ட அந்த இது வந்து இப்போ இந்த இடத்துல அது வேண்டாம். அதுதான் நீர் கேட்டது கரெக்டான கேள்விதான், நீர் கேட்ட கேள்வி வந்து சரியான கேள்வி கரெக்டான கேள்விதான், யூ ஆர் ரைட். அது வந்து மேற்கொண்டு நம்ம வகுப்புகள் பார்க்கும் போது அப்ப நம்ம அதாவது நம்ம பதங்களா எழுத போவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல அது கொஞ்சம் மாற்றம் வரும், அது என்ன மாற்றம்ன்றத நான் உங்களுக்கு அப்ப சொல்லி தரேன். சரியா, சுவாமி அந்த உஷ்மாஹால சரஸ்வதி சார் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சது சுவாமி. அந்த ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து சொன்னே இல்லையா, அது வந்து சங்கரஹா சொல்லலாம், சங்கரஹா சொல்லலாமா, அந்த பிரனன்சியேஷன் எனக்கு ரெண்டு ஒரே மாதிரி இருந்தது. இல்ல ஷடகோபன் ஷடகோபன் சொல்றமே, ஷடகோபன் ஆதிவன் ஷடகோபன் ஷட ஆதிவன் ஷடகோபன் சொல்றோம் இல்லையா. ஆமா ஆமா, அந்த இடத்துல வரக்கூடிய ஷா தான் ஃபர்ஸ்ட் ஷா, ஆதிவன் ஷடகோபன். சரஸ்வதி சொல்லும் போது அந்த ரெண்டாவது சகாரத்தை பயன்படுத்த பாஷா, சம்ஸ்கிருத பாஷா சொல்றேன். முதல் ஷா வந்து சொல்லும் போது ஆதிவன் ஷடகோப சொல்றேன், மூணாவது சகாரம் வந்து சரஸ்வதி சரஸ்வதி, அத வந்து ஒரு பதங்களோட சொல்லி பார்க்கும் போதுதான் நமக்கு அதனுடைய இன்னும் உண்மைத்தன்மை நமக்கு சரியா பிடிபடும்.
பண்ணிட்டே வரும்போது அது தானா வந்துடும், அது என்ன சொல்ற பை பிராக்டிஸ் அபியாசேன அது உங்களுக்கு வந்துடும் தானா வரும். சரி சுவாமி, போட்டுக்கோங்க. அந்தஸ்தாஹ தாராளமா கேளுங்க, ஆன்லைன்ல இருந்து இருக்கோம், நான் ஒண்ணு சொல்லுவேன் அங்க உங்களுக்கு ஒரு வேற மாதிரி விழும், அதெல்லாம் வந்து நம்ம ஒன்னும் தப்பு சொல்ல முடியாது. தைரியமா நீங்க உங்களுக்கு என்னென்ன சம்சயம் இருக்கோ எல்லாத்தையும் நீங்க கேட்கலாம், ஏன்னா எனக்கும் சில நேரங்களில் ப்ரொனன்சியேஷன் மாறலாம், முடிச்சிட்டேன். இந்த அக்ஷரங்களை வந்து பாணினி இருக்கார் இல்லையா, அதாவது வியாக்கரணத்தினுடைய வியாக்கரணம் பண்ணவனுடைய பிரதானமானவர் யாருனாக்கா பாணினி மகரிஷி. இந்த கிராமர் சம்ஸ்கிருத கிராமருக்கு பிரதானமானவர் யாருனாக்கா முன்னோடி வந்து பாணினி மகரிஷி. அவர் சூத்திரங்கள் பண்ணிருக்கார். அந்த சூத்திரங்கள் அவர் என்ன எப்படி கிளாசிபிகேஷன் பண்றாருனாக்கா அச்வர்ணங்கள் அப்படின்னு ஏன் சொல்றனாக்கா அந்த ஸ்வராட்சரானி எல்லாம் சேர்த்து ஏவோ ஐயோ அப்படின்ற வரைக்கும் அச்வர்ணஹான்னு பண்ணிட்டார். ஹலஹான்றதுக்கு எப்படி சொல்றானாக்கா ஐயவரட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஹல் பரியந்தம் சொல்லுவார், அதுல எல்லா வெஞ்சனாட்சரங்களும் வரும். சோ வெஞ்சனாட்சரங்கள் முழுக்க சேர்த்து அல் வர்ணஹா என்றும் ஸ்வரவர்ணங்களுக்கு எல்லாம் அச்வர்ணஹான்னு அவர் அங்க ஃபார்முலா ரீதியா கொடுப்பாரு. அந்த சார்ட் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்பிளே பண்றேன், அது கிளியரா ஒன்னும் புரியும் உங்களுக்கு. சம்சயம் இருக்கா? இதனா எழுதி பழகுங்கோ, நமக்கு ரெண்டு நாள் இருக்கு, அவகாசம் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே பண்ணலாம். மேற்கொண்டு தேவல் வந்து யூடியூப்ல வேற ரொம்ப சௌரியமா இருக்கு சாமி, நல்லா புரியுது.
கரெக்டா ஸ்பீடு கரெக்ட் ஸ்பீட்